பேர் இருக்காங்க. சோ நம்மள பத்தி சரியா பேச தலைவா, அப்படி நீ என்ன நல்லது பண்ணி, நீ என்ன நல்லது பேசி நாங்க அதை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம்னு சொல்லுங்க. ஒருவேளை அந்த வீடியோவா இருக்குமோ, அதாவது அந்த பிக்கப் ரேண்டம் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு விட்டான். அதுக்கு சில பேர் கேட்டாங்க, அந்த சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரேண்டம் கேர்ள் போட்டு இப்ப கூட இஷ்யூ ஆச்சு இல்ல. சோ அந்த வீடியோ கீழே ஏன் டிடிஎஃப் அட்டாக் பண்ற அப்படின்னு கேட்டேன். டிடிஎஃப் உடைய ஃப்ரெண்டு தான் இவனுங்க எல்லாருமே. போக அந்த டிடிஎஃப் இருக்க முன்னால பிக்கப் ரேண்டம் கேர்ள் அப்படின்னு கண்டென்ட் இல்ல மாமே ஒரு வீடியோ போட்டார்ல, அந்த வீடியோலயே டிடிஎஃப் என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு பாருங்க. எந்த இடத்துலயும் அதை பண்ணாத அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்ல, நம்ம மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு கண்டென்ட் இல்லை மாமே அஜிஸ் அவர் வந்துட்டு ரொம்ப நல்லவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு ஆக்டிங் வேற. ப்ரோ நீ வார்னிங் கூட அது தப்பு இல்ல, ஓகே அது உன்னுடைய உரிமை, நீங்க ஒரு லேண்ட் வாங்கினதா நான் தப்பாவே போட்டுட்டேன்னு வச்சுக்கலாம். ஆனா நீங்க போட்டு இந்த வீடியோ கரெக்டா அதுக்கு ஃபர்ஸ்ட் ரிப்ளை பண்ண முடிஞ்சா பண்ணு. அது இல்லாம அந்த வீடியோ எல்லாம் என்கிட்ட இருக்கு, நீங்க டெலிட் பண்ணாலும் அந்த வீடியோ எல்லாம் என்கிட்ட இருக்கு. தாங்கள் வேற கண்டென்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கீங்க. அதே போலதான் நியூஸ் சேனலும் பாலி, அப்புறம் அவங்க பெண்களை கிட்னாப் செய்ய முயற்சித்த டிடிஎஃப் வாசனின் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு